கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, இந்த செய்தியின் மூலமாக எங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். இன்றைக்கு நம் செய்தியின் தலைப்பு இளைப்பாறுதலின் ஆசீர்வாதங்கள். செய்திக்கு ஆதாரமாக ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் 1 ராஜாக்கள் 5:4. ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை. இதை சொன்னவர் சாலமன் ராஜா. ஆனாலும் இப்பொழுதோ, இப்படி ஆனாலும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சாலமோனின் தகப்பனாகி தாவீத் ராஜா தன் ஜீவிய காலமெல்லாம் போரிட்டு ரத்தம் சிந்தி இளைப்பாறுதல் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் ரெஸ்ட் இல்லாமல் இருந்தார். சத்துக்கள் அதிகமா இருந்ததினால் அவனுக்கு ரெஸ்டே இல்லை. எப்பவும் போரிட்டு எல்லா சத்துக்களையும் விரோதிகளையும் விரட்டி அடித்தான். இதுதான் அந்த ஆனாலும் அப்படின்னு இப்பொழுதோ என்ற அர்த்தம் என்று சொல்லும் பொழுது, தாவீது எல்லா சத்துக்களையும் விரோதிகளையும் விரட்டி அடித்தது நிமித்தம் மகனாகிய சாலமோன் ராஜா என் தேவனாய் கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார் என்று சொல்கின்றார். விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை. இன்று கர்த்தர் மனதில் ஒரு இளைப்பாறுதலை தருகின்றார். மனம் உடைந்து வாழ முடியுமா? தத்தளித்து குழம்பி வேதனையை வாடிக்கொண்டிருக்கிற, பல விதங்களிலும் சோர்ந்து போயிருக்கிற உங்கள் மனதிற்கு ஒரு நல்ல ஓய்வு கொடுக்க கர்த்தர் விரும்புகின்றார். இந்த செய்தியை நாம் கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னத்துக்காக நீங்கள் மன நிம்மதி இல்லாமல் மனப்பாராட்டத்தோடு காணப்பட்டாலும் கர்த்தர் சொல்கிறார், செய்தியின் மூலமாய் கர்த்தர் செய்தி கொடுத்து அதன்படி உங்களுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்ய வல்லவர். அதற்குரிய கிருபையை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நான் பார்க்கும் பொழுது இளைப்பாறுதல் ஆசீர்வாதம் என்று நான் சொல்லும் பொழுது, முதலாவது 4 திசை இளைப்பாறுதல், 2வது கர்த்தரை தேடுவதனால் இளைப்பாறுதல், 3வது தேவன் வாசம் பண்ணுவதனால் வரும் இளைப்பாறுதல். 4 திசையிலும் இளைப்பாறுதலின் ஆசீர்வாதம் என்று பார்க்கும்போது, 1 4:22:18 உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களோடு இருந்து 4 திசையிலும் உங்களுக்கு தந்தார். இந்த ஆசீர்வாதம் இளைப்பாறுதல், அதாவது நிம்மதி, தேவனாய கர்த்தர் நம்மோடு இருப்பதனால் வரும் இளைப்பாறுதல் ஆசீர்வாதம் என்று இந்த வசனம் சொல்கிறது. தாவீது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இவ்வார்த்தையை சொன்னார். சிலருக்கு 2 திசையில் இளைப்பாறுதல் இருக்கும், ஒரு திசையில 2 திசையில போராட்டம் இருக்கும், சிலவருக்கு 3 திசையில இழப்பாறு இருக்கும், சிலவருக்கு 4 திசையிலுமே இளைப்பாறு இல்லாமல் இருக்கும். அதனால பாருங்க, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த எந்த திசையில உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை, எந்த பகுதியில உங்களுக்கு பிரச்சனை, அதை நீங்க ஆண்டவர்கிட்ட கொடுத்துடும். அப்பதான் வேதம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பார சுமக்கல, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மத்தேயு 11:28 சொல்கிறது. நாம் கர்த்தரிடத்தில் வர வேண்டும், அவர்களை அவரிடத்தில் பாரங்களை கொடுக்க வேண்டும், கர்த்தரை நம்பி நமது பாரங்களையும் கவலைகளையும் கொடுக்க வேண்டும் என்று 1 பேதுரு 5:8. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சந்தோஷமாவே இருக்க முடியல, சமாதானமாக இருக்க முடியல. ஏன் உங்களுக்கு பலகீனம், ஏன் உங்களுக்கு வியாதி அப்படின்னா, அவங்களுக்கு நிம்மதியே இல்லை. அதனால்தான் சொல்றாங்க, கவலைப்பட்டு அதனால ஒழுங்கா சாப்பிட முடியாது, சிரிக்க, அவங்க பாத்தீங்கன்னா அவங்க முகத்துல சிரிப்பே இருக்காது. சில பேருக்கு ஆண்டவர் ஜெபிக்கும் போது சிரிப்பதே மறந்து போனாய் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இருக்க சூழ்நிலை தான், கவலைப்படக்கூடாதபடி நம்மை காத்துக்கணும். எனக்கு கருத்து போன வாரத்துல சொன்னாரு, இந்த நாள் முழுசு நீ கவலைப்படாம இருந்தனா நாளைக்கே நீ அற்புதத்தை எதிர்பார்ப்பாய் சொன்னாரு. அதன்படி நடந்தது. கவலைப்படக்கூடாது. கவலைப்படும் போதெல்லாம், கவலை வரும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த கவலையின் ஆவி இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவனை எதிர்க்கிறேன், இம்மட்டுமாய் உதவி செய்த எபினேசர் என்னோட கூட இருக்கிறார், கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னீங்கன்னா அந்த கவலையின் ஆவி உங்களை விட்டு விலகி போவதை நீங்கள் பார்க்க முடியும். கவலையை நிறுத்திட்டு ஸ்தோத்திரம் பண்ணணும். இன்னைக்கு ஸ்தோத்திரம் சொன்ன சும்மா அப்படி இல்லை. ஸ்தோத்திரம்னா, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று யோவான் 11:41 சொல்கிறேன். அதே போல தான் சொல்லணும், கவலைப்படக்கூடாது. நம்ம அழுத்தும் பாரம், இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாரம் அழுத்தி இருக்கு. டிப்ரெஷன் ஆகிட்டே இருவாங்க, எனக்கு வந்து நெஞ்சு ஒலி வருதுன்னுவாங்க, எனக்கு தலை சுத்துதுன்னு சொல்லுவாங்க, எனக்கு சுகர் ஏறிச்சுடுவாங்க, எல்லாம் அந்த கவலையினால். ஒரு நாள் கவலைப்படையா, வேதம் அப்படித்தான், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வாய்த்து விடு, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டாரா? சங்கீதம் 55:22, நீங்க நீதிமானா இருந்தீங்கன்னா அவர் உங்களை தள்ளாடவே விட மாட்டார். நீதிமான் யார்? இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், நீக்கப்பட்டவர்கள், அவருடைய சொத்து. கர்த்தர் சும்மா விடவாரா? விடவே மாட்டாரு, தள்ளாட விடவே மாட்டாரு. நீங்க விசுவாசிக்கணும். அதுக்குத்தான் வசனத்தை நல்லா தியானம் பண்ணி உங்களுக்கு பிரச்சனையும் போராட்டம் வரும் போது இருதயத்திலிருந்து அந்த வசனத்தை நீங்க சொல்லணும், அது மனசு கேட்கணும். நான் கவலைப்பட மாட்டேன், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார், அவருக்கு இது வந்து ஒரு இந்த துக்கம் வந்து பிரச்சனையே இல்லை, அவர் எல்லாவற்றையும் அகற்றி போட முடியும், பாரத்தெல்லாம் அவர் வாங்கிப்பாரு, எனக்கு இளைப்பாதல் தருவார், எனக்கு ஆறுதல் செய்கிற தேவனாக காணப்படுவார். அநேகருடைய ஊழியத்தின் பாதத்தில் கூட நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கும் வரும், தேவைகள் ஏராளம். அப்பெல்லாம் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்வார், நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கொள்வேன்.
உடனே நமஸ்கார் ஏகவா இரே கத்தர் பார்த்து கொள்வார் என்று சந்தோஷத்தோடு சமாதானம். இன்னைக்கு கடன் பிரச்சனை, மன அத பணப்பா வீட்டில் குடும்பத்து பிரச்சனை, நிம்மதி இல்லாததனம், பிள்ளைகள் படிக்கிற படித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கல, வேலை கிடைச்ச பிள்ளைகள் திருமணம் நடக்கல, திருமணம் நடந்த பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லை, இப்படி ஒன்னொன்று ஒன்று முன்ன பின்ன முன்பின் கவலையை தூக்கி தூக்கி தெரியுங்க. முதலே சொல்லிடணும், எனக்கு எல்லாவற்றிலும் சக கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நிறைத்திருக்கிறார். நீங்கள் அறிக்கைப்படுங்க, நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் கடன் கொடுப்பேன், கடன் வாங்க மாட்டேன். அதாவது குறைவுகளையே பேசி 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 பாரம் அடைஞ்சி கவலைப்படுறீங்க. அந்த குறைகளில் இருந்து நீங்கள் பேசணும். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய மகிமை ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் மகிமை கேசு கிறிஸ்துவுக்கு மகிமை நிறைவாக்குவார். நீங்கள் இப்படி வேதத்தை அறிக்கை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் இருதயத்தில் விசுவாசம் வரும், உங்கள் வாயில் விசுவாசம் வரும், உங்கள் சிந்தையில் விசுவாசம். சிந்தையில் தான் அங்கே போர்க்கலாம், சிந்தையில தான் வசனத்தை வச்சு 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 அந்த டியூன் பண்ணணும். மனசை வந்து கத்தருக்கு நேரம் வசனத்துக்கு நேரம் டியூன் பண்ணிட்டீங்கன்னா கவலைப்பட மாட்டீங்க. இரண்டாவது பார்க்கும் பொழுது கத்தரை தேடுவதனால் எழுப்பார்கள் ஆசீர்வாதம். 2:14 நம்முடைய தேவனாய் கத்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இழைப்பார்களை கட்டளையிட்டார். ஆசா கத்தரை தேடும் பொழுது இழைப்பார்களை கத்தர் கட்டளையிட்டார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும், கட்டளையிட்டார் அப்படின்னா அதுல வந்து நோ மோர் சேஞ்ச், அதுக்கு மேல பேச்சே இல்லை. அவர் சொன்னா சொன்னதுதான், அவர் சொல்ல அவன் கட்டளையிட நிற்கும். அதைத்தான் அவர் நினைக்கிறார், ஏன் அவருடைய ஸ்தானத்துல நான் நின்னுட்டு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பொல்லாத பிசாசே, உன் அசுத்தமான கரத்தை என் பிள்ளையின் மீது, என் குடும்பத்தின் மீது, என் கணவன் மீது, என்னுடைய மிஸ்னஸ் மீது எழு என்று ஏசு கட்டளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்க, ஓடிடுவான் பிசாசு, ஓடி போயிடுவான். பாப்பீங்க, விடுதலை அடிவீங்க. அதுபோல கத்தரை தேட வேண்டும். எப்பொழுது தேட வேண்டும், எப்படி தேடுவது? அதிகாலமே தேட வேண்டும், முழு இதயத்தோடு தேட வேண்டும் என்று முழு இதயத்தோடு தேடுவது கண்டுபிடிப்பீர்கள் என்று எரேமியாம் 29:13 சொல்கிறது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கத்தரை தேடுக்கு ஒரு நன்மையும் குறைபடும். சிங்கக்குட்டி ஒரு நாளும் தாழ்ச்சி அடைந்து பட்டினி இருக்காது, அதுவே இருந்தால் கூட கத்தரை தேடுக்கு ஒரு நன்மையும் குறைபடும். இன்னைக்கு அநேகம் சொல்லுவாங்க, எனக்கு இது பிரச்சனை அது பிரச்சனைன்னு சொல்லுவேன். கத்தரை தேடும்போது உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கத்தரை தேடி பாருங்கள், தீமையவனை அணுகாது, நீதிமானுக்கு ஒரு கேடம் வராது. இன்றைக்கு அநேகம் சொல்கிறாங்க, எனக்கு இவங்க இதை பண்ணிடுவாங்களோ, அவங்க இது பண்ணிடுவாங்க, எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, வேலையில் சமாதானம் இல்லை, வீட்டில் சமாதானம் இல்லை, ஏதோ போராட்டம், யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க. வேதம் சொல்கிறது என் பரிசுத்த பர்வதங்கவங்கும் கேடு செய்வாரும் இல்லை, தீங்கு செய்வாரும் இல்லை. தீமை அவனை அணுகாத சொல்லணும், தீமை என் குடும்பத்தை அணுகாது. நீங்கள் வசனத்தை பிடிச்சு அதில் நின்றுட்டீங்க, நான் வேதம் சொல்கிறது நீங்கள் எதிலும் என் வார்த்தை உங்களை நினைத்துதான் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க, எதுவும் அது உங்களுக்கு செய்யப்படும். அந்த வசனத்தில் நின்று நின்றணும். விசுவாச வசனத்தை விசுவாசிக்க விடாதபடி தள்ள பார்ப்பான், இல்லை நான் நிற்பேன், என் தேவன் என்னோட இருக்கிற, நான் அவருடைய வார்த்தையை நம்பி நிற்கிறேன், நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. சொல்லுங்க தைரியமா, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியவர்கள் தேவ பிள்ளைகளை. எல்லா விதத்திலும் பாருங்கள், ஆசாவுக்கு கத்தரை தேடின போது அவன் நிம்மதியோடு வாழ ஆரம்பித்தான். குரோதமாக யுத்தம் இல்லாதிருந்தது, அவன் யுத்தம் இல்லாததுனால தேசம் அமைதியாக இருந்தபடினால் அவன் அரணான பட்டணங்களை கட்டினான். கத்தரை தேடும்பொழுது யுத்தம் ஓய்ந்து போகும் தேவ பிள்ளைகளே, அமைதியாக இருப்பீங்க, அமைதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் இருக்கும். மூன்றாவது பார்க்கும் பொழுது தேவன் வாசப்படுவதனால் வரும் இழைப்பாதல் ஆசீர்வாதங்கள். 1:23-24-25 ஆண்டவர் உங்களோடு வாசம் பண்ணுகிறார் அப்படின்னா தங்குதல் என்று அர்த்தம். தற்காலிகமா ஒரு இடத்தில் இருப்பது வாடகை வீடு, ஆனா வாசம் செய்வது என்பது நிரந்தரமான ஒரு இடத்தை குறிக்கும், அதான் தங்குறது, சொந்த வீடு. தேவ பிள்ளைகளே, இதைத்தான் வேதம் சொல்கிறது, சியோன் குமாரத்தையே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். சகரியா 2:10 கர்த்தர் வந்து நம் நடுவில் வாசம் பண்ண வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரை நாம் கெம்பீரித்து பாட வேண்டும். இந்த காரியம் கர்த்தரின் அற்ப காரியம் என்று சொல்லி புகழ்ந்து பாடி தேவ மகிமை. நம்ம எப்பவுமே சொல்லணும், இது ஆண்டவரால் கூடாத காரியம். முன்னால எனக்கு ஒரு பெரிய போராட்டத்துல நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது கர்த்தர் சொன்னாரு, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னாரு. நான் கெம்பீர சத்தமா கேட்டேன், உடனே எனக்கு வந்து பாருங்க, அப்படி ஒரு விசுவாசம், ஒரு சமாதானம், உடனே எனக்கு சந்தோஷம் வந்துருச்சு. அதே மாதிரி நீங்க சொல்லணும், வசனத்தை பிடிச்சு நீங்க விசுவாசிக்கும் போது உங்களை கட்டிருக்கிற எல்லா பாடுகள், வேதனைகள், போராட்டங்கள், எல்லா பலவீனங்கள் எல்லாம் உங்களை விட்டு அகன்று போக ஒரு பெரிய சமாதானம், பூர்ண சமாதானம் உங்கள் இருதயத்தை வந்து ஆளுகை செய்யும் தேவ மகிமை. பாருங்க, நீங்க தேவனை புகழ்ந்து பாடும்பொழுது தேவ மகிமை பஸ்கா ஆட்டுக்குட்டியான ரத்தத்தால் பார்வோனின் கையிலிருந்து மீட்டு எடுத்தது. அது மாத்திரமல்ல, செங்கடலை பிளந்து நடக்க வைத்தது. மூன்றாவது, கரை கொண்டு வந்த யோர்தானை பின்னிட்டு திரும்ப வைத்தது. துதியினால் எரியோ கோட்டை உடைத்தெறியப்பட்டது. இவைகள் எல்லாம் தேவ மகிமை இறங்கும் பொழுது நடக்கும் தேவ பிள்ளைகள்.
ஸ்தோத்திர பலியடிக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறார். எந்த நேரத்துலையும் மைண்டை ஃப்ரீயாகவே வைக்காதீங்க. உங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டீங்கன்னா அது குரங்கு மாதிரி நிறைய பாராட்டுகளை கொண்டு வந்துடும். மைண்டில் எப்போ மனசில் எப்போவுமே ஒரு பாடல் இல்லை வேத வசனம், அதை பற்றி அபிஷேகம். நீங்கள் மேக்சிமம் அந்நிய பாஷையிலேயே பேச கற்றுக்கொள்ளுங்க. அந்நிய பாஷை பேச 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 நீங்கள் ஆண்டவரோடு பேசுறீங்க. அந்த ஃபோன் காலை டைரெக்டாக ஆண்டவர் எடுத்துப்பார், பிசாசுக்கு இடம் இருக்காது. நான் சில நேரத்தில் ரொம்ப போராட்டம் தான், நம்ம பாட்டுக்கு அந்நிய பாஷையில் பேசுகிறோம். நேரில் பார்த்தா பிசாசு நின்றுட்டு தான் இருப்போம், அவன் பார்த்துருக்குறேன். ஆனால் பேச 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 அவனால் அங்கே இருக்க முடியாது. அந்த அக்கினி அதை கொஞ்சமாக பேச 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 அபிஷேகத்தின் வல்லமாய் மகிமையான மீது இறங்கும் பொழுது அவனால் அங்கே நிற்க முடியாது. எல்லாவற்றிற்கும் ஆபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அதை தமக்கு வாசஸ்தலாகும்படி விரும்பினார் என்றும், இது என்றைக்கும் நான் தங்கும் இடம் என்றும், இதை நான் விரும்பினபடி நான் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சங்கீதம் 132:13-14 சொல்லுவோம். தெய்வ பிள்ளைகளே, முதலாவது புலம்பலை நிறுத்துங்க, குறை சொல்றதை நிறுத்துங்க, குற்றம் சொல்றதை நிறுத்துங்க. அதுக்கு பதிலாக கர்த்தர் எவ்வளவு பெரியவர், எவ்வளோ நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் என் மீது தயவு உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யர், காருண்யம், அவருடைய காருண்யம் என்னை பெரியவர். கர்த்தரை நீங்கள் உயர்த்த 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 உங்களுடைய ஆவி ஆத்மா சரத்தில் அவ்வளோ ஒரு பலன் அடைவீங்க. தேவ பிள்ளைகளை சில இடத்துல எனக்கு ஒரு பலவீனம் ஏதாவது ஒளிய பாதையில் போயிட்டு போய் சோதப்படுத்திருந்தேன்னா ஆவியார் சொல்வார், உன் பலவீனத்தில் இது பலன் பூரணமா விளங்கும்னு சொல்லுவார். அப்படி சொல்லி நம்ம குதிச்சு அனுப்பி அடுத்ததுக்கு ஆயத்த வேண்டும். எப்பவுமே சொல்றோம், நீரன் பல, நீரன் கோட்டை, நீரன் கண்மலை, நீரன் நீ நான் என் அடைக்கலம், நான் நம்பி இருக்கிறவன், நான் நம்பி இருக்கிறேன் சப்பா, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் நம்பி இருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் நம்பி நீ உண்மை நம்பி இருக்கிறதுனால நான் நன்மை சொந்தரிப்பேன். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் எல்லா இன்னைக்கு உங்களுக்கு இளைப்பாறை ஆசீர்வாதத்தை பற்றி கூறின கர்த்தர் இந்த நாளிலிருந்து உங்களுக்கு இளைப்பாறை உங்கள் வாழ்க்கையில காண கர்த்தர் கிருபை பாராட்டுவார். நாம் ஜெபிப்போமா? ரிஷபல துருஷம் துரம்பல தூரகம் துரிக்கப்பல. ஆண்டவரே, இந்த டிவி முன்பாக இருந்து கொண்டு இழைப்பாறுதல் இல்லாமல், இழைப்பாறுதல் இருந்தால் நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் புலம்பி நிற்கிற பிள்ளைகளுக்கு பாரும் ஆண்டவரே. அவருடைய வேதனை என்ன, அவருடைய போராட்டங்கள் என்ன, அவருடைய நிந்தைகள் என்ன, அவருடைய அவமானங்கள் என்ன, அவருடைய வேதனை எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள கர்த்தர் இருக்கிற என்னை பார்த்துக்கொள்வார் என்று சொல்லி இந்த பிள்ளைகள் உண்மை நோக்கி பார்த்து நீ சொன்னே சாலமோனுக்கு நான்கு திசைகளிலும் இருந்து இழைப்பாதலை கட்டளையிட்டு விரோதியும் இல்லை இடையூறுதலும் இல்லை, கர்த்தரை தேடுகளுக்கு இழைப்பார்கள் என்று சொன்னீரேன். ஏசு சுவாமி, எல்லாவற்றிலும் கர்த்தர் வாசம் பண்ணும் பொழுது உங்களுக்கு இழைப்பாதல் என்று பேசினீரே. ஏசப்பா, நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். நான்கு திசையிலும் இழைப்பாள் என்று சொன்னீர்கள். பிள்ளைகளுக்கு நான்கு திசைகள், எந்தெந்த பகுதி அவங்களுக்கு இழைப்பாடுகள் இல்லாமல் அவங்களுக்கு பிசாஸ் பிடித்திருக்கிற அந்த பகுதியெல்லாம் நசரேனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் விரட்டி அடித்து அந்த பகுதியை நீர் பிடித்துக் கொண்டு ஆசீர்வதித்து இழைப்பாடலை கட்டளையிடக்கூடிய நான் செபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். திரிசா நீ கவலைப்படாதே, இழைப்பாடுகள் கடுகளவு இல்லையே என்று போல அமைகிறாய். ஆனால் கர்த்தரை நம்பி நோக்கிப்பார், எல்லாம் நம்பி நன்மை செய், அவருடைய ஆவற்றின் சகலத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்து நீ இழைப்பார்கள் முடிவ கத்த கிருபை பாராட்டுவார். உஷி வீர வீர கது நிஷதுனா யாருந்த கிரேஸ் கிரேஸ் உன் மகனுக்காக அழுது 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 புலம்பி விட்டார். கத்த சொல்கிறார், உன் மகனை உடைய எல்லா காரியமும் கத்த பொறுப்படுவார், எல்லா கோணலும் செவ்வியார். இது எப்படி ஆயிட்டு கத்தரால் ஆயிட்டு நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம் ஆயிட்டு அதிசயங்களை காண செய்வார். உஷபில் கந்துரைக்கம் நீ ஹேடனு சந்துரிக்கம் யாருந்த சாமுவர் சாமுவர் வியாபாரம் செய்கிற மனிதன் எனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, பண நெருக்கடி எனக்கு ஒரு பெரிய போராட்டத்தை கொடுத்து ராபா பகல நான் தூங்க முடியாதபடி தத்தளிக்கிறேன் என்று சொல்லுகிறார். கத்தரை தேடு, ஒரு நன்மையும் குறைபடாது, அதிசயங்கள் காணப்படும். திஷாமி லவி நிதி தெரிக்கம் யாருந்து செல்வி செல்வின் இயேசுனை மிகவும் நேசிக்கிறார், திருமணமாகி 5 வருடங்கள் குழந்தை இல்லாமல் தவிக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், கர்ப்பத்தின் கனியை கொடுத்து உனக்கு இழைப்பாதலின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டே என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் ஆசீர்வதி. இன்றைக்கு நீர் கொடுத்த செய்தியின் வழியே நான்கு திசையிலும் இழைப்பாதலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். கர்த்தரை தேடும் பொழுது இழைப்பாதலை கர்த்தர் வாசம் பண்ணும் பொழுது இழைப்பாதலை கட்டளையிடுகிறார். நீர் அப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். தேவ பிள்ளைகளே, நிம்மதி இல்லாமல் இருந்தீர்களோ இந்த செய்தியின் மூலம் கர்த்தர் உங்களுக்கு நிம்மதியை கொடுத்து அவருடைய நாமம் அதிசயங்களை நிரூபித்து காட்டுவார். விசுவாசிங்க, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.